என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீடியோவை முதல்ல புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து வீடியோ பதிவை முழுசாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அதனால் சொல்கிறேன். அதேமாரி நம்மளுடைய ஆதரவாளர்கள், நம்மளுடைய வியூவர்ஸ்கள் எல்லாருமே எல்லாருடைய வீடியோவும் தயவு செய்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, உங்களுக்கும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், இந்த பொருள் காமிக்கிறோம் இல்லையா, இதில் என்னெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா வித உணவுகளிலும் நம்ம என்ன போடுறோங்கிறத நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதை தான் நான் சொல்கிறேன். வீடியோ பதிவை தயவு செய்து முழுசாக பாருங்கள். என்னடா தட்டில் ஏதோ வச்சுக்கிட்டு தலையில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நாங்கள் கிண்டியிருக்கிறோம். அதுக்கு வந்து தொட்டுக்கூட தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான புடலங்காய் ஃப்ரை, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டு புதினாவை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பழுத்த இலையெல்லாம் இருந்தால் போட வேண்டாம், சரிங்களா? இப்போ வந்து புடலங்காய், எங்கள் வீட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணோம்ல, அப்போ கடைசியாக பறித்த புடலங்காவை எடுத்து நல்ல இதில் உள்ள நடுவில் உள்ள அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு தோல்லாம் சீவி நல்ல இதை நல்லா நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சதசதன் தான் இருக்கும், அப்படி தானே? அதனால் இது எப்படி நல்ல மொறுமொறுப்பாக நம்ம வந்து பொரிக்கலாங்கிறத காமிக்கிறேன். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், வத்தத்தூள், கொஞ்சம் ஓமம், சரிங்களா? அப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் ஊற்றுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் புளிப்பு உப்பு உரப்பாக இருக்கும்னு நான் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து கலர் பொடி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கிடலாம், நான் வந்து போடலை. இப்போ ஒரு பவுலில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கடலை மாவும், மற்றதெல்லாம் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். காரம் ஏன்னா மிளகுத்தூள் போடுறோம், வத்தத்தூளும் போடுறோம், காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், ஓமத்தை வந்து கொஞ்சம் கையில் நல்லா கசக்கி எடுத்து போடுங்க. ஓமம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க ஓமம் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியே நார்மலாகவே செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் பழைய ஒரு வீடியோவில் புடலங்காய் எப்படி பொரிக்கணும்னு சொல்லி அது வேறு மாதிரி வேறு மெத்தடில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு இதில் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் அதை ஊற்றி நல்லா வரவிக்கோங்க. வரவிக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நீங்கள் பிசைங்க. சப்பாத்தி மாவுவோட அடுத்த கண்டிஷன் அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதாவது தோசை மாவு பதம் இல்லாமல், சப்பாத்தி மாவு பதம் இல்லாமல் நடுவில் உள்ள இதுபடி கலந்து வச்சுக்கணும். ரொம்ப நீங்கள் தோசை மாவு இந்த பஜ்ஜி மாவு போட்டு கரைக்கிற மாதிரி கரைச்சிங்கன்னா கூட, ஏன்னா இது நார்ச்சத்துள்ள காய்கறி பார்த்திங்களா, உடனே போட்டவுடனே தண்ணி இலக்கம் கொடுக்க மாதிரி ஆயிரும். அதே சமயம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு ரொம்பையும் கட்டியாக பிசைய வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக கையில் ஓரளவுக்கு நம்ம ஒட்டுற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கிடணும். ஏன்னா காய் வந்து தண்ணி காய் பார்த்திங்களா, ரொம்ப வந்து தண்ணியாக பிசைஞ்சிட்டாலோ அது வந்து நீ காய் போடும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப இலக்கம் கொடுத்துரும். அதனால் சொல்கிறேன், ஓரளவுக்கு காயில் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த காயெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க, சரிங்களா? நல்ல ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். நம்ம வந்து புதினா சாதத்துக்கு, அதாவது இன்னொரு சாதம் மெயின் டிஷ் செய்யறதுக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கடலெண்ணெய் பிடிக்கணும்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு கடுகு அதில் வந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் உளுத்தம் பருப்பு போடுறேன், அப்புறம் கடலை பருப்பு கொஞ்சம் போடுறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக எடுத்த பிறகு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு இதில் வந்து முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் போட்டிருக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு இந்த பருப்புலாம் பிடிக்கலன்னா கூட நீங்கள் அதை போட வேண்டாம். ஆனால் இதெல்லாம் கலவை சாதத்துக்கு இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அங்கே மிக்சி ஜாரில் புதினா இலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இந்த மசாலாவை வறுத்து எடுத்துக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு அதில் போட்டிருக்கிறேன். ரெண்டாவது இந்த மரச்சம் பார்த்தீங்களா புதினா, அதில் நல்லா போட்டு தீயை சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. தீயை கையிலலாம் வைக்க வேண்டாம், அடியில் பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கிடணும், சரிங்களா? ஆற வச்சு மல்லியில் போட்டு இறக்கி வச்சுக்கிடணும், அவ்வளோதான். உப்பு நான் வந்து வத்தத்தூள் அந்த கரம் மசாலத்தூள் மஞ்சத்தூள் போடும்போதே உப்பு போட்டுட்டேன், அதனால் சோத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா புடலங்காவை, அதை நல்லா எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்கன்னா அது பொரிஞ்சிருச்சுன்னா மேலேயே மிதக்க ஆரம்பிச்சிடும்,
சரிங்களா. நீங்கள் போட்ட உடனே கரண்டியை போட்டு கிண்டவோ கிளறவோ செய்யாதீங்க. அந்த மசாலா அப்புறம் புடலங்கள உள்ள மசாலா வந்து கலண்டு வெளியில் வந்துடும். ஏன்னா புடலங்க வந்து கொஞ்சம் தண்ணி காயினில் கொஞ்சம் சதசதன்னா இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் மசாலாவை ஓரளவுக்கு கட்டி பதத்துக்கு நீங்கள் விரவிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அதில் கோட்டிங்கில் பிடிச்சி சூப்பராக வரும். நல்லா சவைக்கும் போதே எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்தோம், அவங்க சொன்னாங்க இது சீவல் மாதிரியே இருக்குது, புடலங்க மாதிரியே தெரியல, புடலங்காவே இல்லை, இது சீவல் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கண்டே பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் புடலங்கன்னு. அப்போ இப்போ நான் வந்து கலந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிரேவியோட சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்கள். தட்டில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா சாதமும் நல்ல கிறிஸ்பியான புடலங்காய் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ புடலங்காய் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாரி கலவை சாதமும் சூப்பராக இருந்துச்சு. புதினா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட் புதினாவில் இருக்குது. அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ பத்தாது. அதனால் சமையலை மாத்திரம் நம்ம முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் நல்லா பெறுவாங்களான்னு நினைக்கிறோம் நாங்கள். இதை பற்றி நம்ம ரொம்ப பேசணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லென்த் ஆகிட்டே போவோம், யாரும் பார்க்க மாட்டாங்க. பாதிலே பார்த்துட்டு பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதனால் புதினா சாதம் எப்படி பண்ணுறது, புடலங்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ பதிவில் போட்டிருக்கிறேன். தயவு செய்து வீடியோ பதிவே முழுசாக பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தானதாக நம்ம சமையலில் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சமையல் வீடியோவும் நல்ல அருமையான சமையல்கள் அவங்க போடுறாங்க. ஒவ்வொரு சிஸ்டர்மாரும் பிரதர்மாரும் அவங்க சமையலையும் பாருங்கள், நம்ம சமையலையும் பாருங்கள். பார்த்துட்டு வெறும் சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில். அதே சமயம் புதுசு புதுசாக சமையலை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் ஒவ்வொரு சமையலை போய் பாருங்கள். பார்த்தா தான் அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும். வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்த அனைத்து நல்குணங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.